தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். எஸ்பிஐல இருந்து ஒரு புதிய ஜாப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த எஸ்பிஐ லைஃப் ஜாபுக்கு யாரெல்லாம் தகுதி, யார் அப்ளை பண்ணலாம், என்ன குவாலிஃபிகேஷன், எங்கே உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்கும், என்ன மாதிரியான வேகன்சிஸ் எல்லாம் அவங்க கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தாங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் சேனல் ஒன்று இருக்குது, அதுலேயும் இந்த மாதிரி நிறைய கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஜாப் கொடுத்துட்டு இருக்கோம், மறக்காமல் ஜாயின் பண்ணி பாருங்கள். ஓகே, எஸ்பிஐ லைஃப்லேருந்து எஸ்பிஐயோட எம்ப்ளாயி மற்றும் அட்வைசர் ரோலுக்கான கெரியர்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த அட்வைசரை பொறுத்தளவுக்கு டைரெக்டாக இந்த லிங்கில் இருக்கிற ப்ரொசீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்டர்னல் பேஜ்குள்ளே போகும். ஸோ இதில் வந்து நீங்கள் என்னவாக ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்சூரன்ஸ் அட்வைசராக ஒர்க் பண்ண போகிறீங்க. ஸோ யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 18 வயசு கம்ப்ளீட்டான யார் வேணால் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ப்ளஸ் வந்து நீங்கள் மினிமம் ஒரு 10th ஸ்டாண்டர்ட் இல்லை அதற்கு ஈக்குவலண்ட்டாக குவாலிஃபை ஆகிருக்கணும். அதே மாதிரி நீங்கள் வந்து பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம், ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கலாம், அதே மாதிரி ஹவுஸ் ஒய்ஃபாக கூட இருக்கலாம். இந்த ஜாபுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு பேசிக் குவாலிஃபிகேஷன் 10th தான் அப்படிங்கிறதுனால நீங்கள் யாராக இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த ஏஜ் லிமிட்டில் இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ எதுக்கு எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸில் இன்சூரன்ஸ் அட்வைசர் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு கெரியர் க்ரோத் பிளான் வந்து அவங்க கொடுப்பாங்க. ஸ்ட்ராங் பேன் இந்தியா சப்போர்ட் இருக்குது. கிட்டத்தட்ட 800+ பிரான்ச்சஸ் வந்து எஸ்பிஐ லைஃப்பில் இருக்குது. ஸோ அதனால் அந்த எந்த பிரான்ச்சில் வேணால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு ரெகுலர் காம்ப்ரஹென்சிவ் ட்ரைனிங்கும் ப்ரொவைட் பண்ணுவாங்க, மென்டாரிங் செஷன்ஸும் அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. எடுத்தோடனே போய் வேலை பாருங்கன்னு சொல்ல மாட்டாங்க, உங்களுக்கு அவங்க ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஸோ அதே மாதிரி ஈஸி அண்டு இனோவேட்டிவ் ப்ராடக்ட்ஸை வந்து அவங்க வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், காம்ப்ளிகேட்டாக அவங்கக்கிட்ட எந்த ப்ராடக்ட்ஸும் இல்லைன்னு சொல்கிறாங்க. இது இல்லாமல் உங்களுக்கு அட்ராக்டிவ் ரிவார்ட்ஸும் ரெமுனரேஷனும் கொடுப்பாங்க. சேலரி வந்து ஒரு 10,000 to 10,000 உங்களுக்கு மந்த்லி இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஜஸ்ட் இந்த கீழே இருக்க லிங்க்கில் இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து சப்மிட் பண்ணிங்கனாலே போதும், அவங்க உங்கள காண்டாக்ட் பண்ணுவாங்க. இப்போது அடுத்து எஸ்பிஐயோட எம்ப்ளாயி ஜாபை பற்றி பார்த்துடலாம். எம்ப்ளாயில் இதே மாதிரி ப்ரொசீட் கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பேஜில் லாகின் ஆகி உள்ளே போகும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குதுன்னு பாருங்கள். வியூ அவர் கரண்ட் வேகன்சிஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணும்பொழுது உங்களுக்கு நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அவங்க காட்டுவாங்க. அதாவது பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் குரூப்பில் இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷனல் அனலைசிஸ் ஜாப், அதே மாதிரி ரீட்டைல் ஏஜென்சி சேல்ஸு, பேங்க் அசூரன்ஸு, அதே மாதிரி இன்ஸ்டிடியூஷனல் அலையன்சஸ், இதில் எல்லாத்தையும் உங்களுக்கு ஜாப் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஜாப் எல்லாத்தையுமே நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா பேன் இந்தியா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டிலேயும் உங்களுக்கான ஜாப் இருக்கும். மினிமம் ஒரு 1 இயர் ஆச்சும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இந்த ஜாபில் ஏதாச்சும் ஒன்று அப்ளை பண்ணுறதுக்கு. அதே மாதிரி ஏதாச்சும் ஒரு டிகிரியும் நீங்கள் கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் எந்த ஜாபாக இருந்தாலும். இப்போ எடுத்துக்காட்டால் இந்த டெவலப்மெண்ட் மேனேஜர் இருக்கு இல்லையா, ஸோ இதை பொறுத்தளவுக்கு பாருங்கள் 1 இயர் மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. இதற்கான டீட்டெயில்ஸை நம்ம பார்க்கலாம். ஸோ இதை பொறுத்தளவுக்கு மினிமம் ஒரு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும், ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சேல்ஸ் மேனேஜர் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக சேல்ஸ் டார்கெட்ஸ் எல்லாம் அச்சீவ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்ளை நவ் அப்படிங்கிற இந்த ஜஸ்ட் இந்த லிங்க்கை மட்டும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் டைரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். இதற்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்திருக்கும். இதில் உங்களோட நேமு, அதுக்கப்புறம் இமெயில் ஐடி, மொபைல் நம்பர்லாம் கொடுத்து அடுத்தடுத்த ஸ்டெப்ஸை வந்து எஜுகேஷனல் டீட்டெயில்ஸு, எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸு, உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ், இது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிட்டீங்கன்னா கூட இந்த ஜாபுக்கும் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஃப்ரெஷர்ஸாக இருக்கவங்க அட்வைசர் ரோலை ட்ரை பண்ணுங்கள், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க இந்த மெயின் ஜாப் ரோல்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை தவிர்த்து டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கமெண்ட்டில் கேளுங்கள்.